ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். மீந்து போன சாதத்தில் சட்டுன்னு சுலபமாக பண்ணுற கலந்த சாதத்தில் ஒன்று தான் லெமன் ரைஸ்னு சொல்கிற எலுமிச்சை சாதம். இதை நவராத்திரி ஏழாம் நாள் பொதுவாக அம்பாளுக்கு படைக்கிற நைவேத்தியம். இதை பிரசாதமாக கலந்த சாதம் செய்யும் பண்டிகையான ஆடி பெருக்கு, கனு பண்டிகை, புரட்டாசி சனிக்கும் பண்ணுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, நல்லெண்ணெய், உங்கள் லெமன் சைஸை பொறுத்து ஒன்றோ ரெண்டோ தேவைப்படும். அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும். அப்புறம் நிலக்கடலை, வரமிளகாய், கடுகு, உப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. முதல்ல லெமனை கட் பண்ணி ஜூஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா கழுவி அளவான தண்ணி விட்டு சாதம் ஒட்டாமல் உதிரியாக வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பிளேட்டில் பரப்பி ஆற விடுங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், வடிகட்டின பருப்பு அதையும் போட்டு லேசாக வதக்கிட்டு நிலக்கடலை, பெருங்காயப்பொடி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வேணும்னா நம்ம பெருங்காயப்பொடி ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல். அப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம பேனை எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறமா நம்ம எலுமிச்சம்பளை சாறை ஊற்றி அந்த சாருக்கு ஏற்றாப்புல உப்பும் போட்டு அப்புறம் நம்ம சாதத்தோட கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சுவையான எலுமிச்சம்பளம் சாதம் ரெடி. இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி, நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த நவராத்திரிக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.